போன வீடியோல இப்ப இருக்கிற மோடி அரசு வந்து ஒரு மிக முக்கியமான இந்தியாவுக்கு பிற்காலத்துல வருங்காலத்துல வருங்கால சந்ததியினருக்கு இந்த நாட்டுக்கு பல விதத்துல பயன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை கையில் எடுக்க போறாரு. எடுத்துட்டாங்க, அது இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் மட்டும் ஆகல. அதை பத்தி எனக்கு சில வருத்தங்களும் இருக்கு, அது ஆனா சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். இப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2015-16 மத்திய பட்ஜெட்டை அருண்ஜேட்லி அவர்கள் பிரசன்ட் பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது அந்த பட்ஜெட்ல ஒரு முக்கியமான ப்ரப்போசல், அது என்ன ப்ரப்போசல்னா, இந்தியா சாவரின் ஃபண்ட். அதை இன்னொரு விதமா கூட சொல்லுவாங்க, சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்க கஜானால பணம் இருக்குன்னு வச்சு. உடனே நீங்க கேட்கலாம், சார் டெபிசிட் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க, கடன்லாம் எக்கச்சக்கமா வாங்க, அது ஒரு பக்கம். நம்மளுமே ஒரு வீடை வாங்கிட்டு கடன் வாங்குவோம், இஎம்ஐ கட்டுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஃப்டியும் போடுவோம், ஆர்டியும் போடுவோம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரி மத்திய அரசு கிட்ட பணம் இருக்கு. அந்த பணம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேங்க, இந்தியால பல பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு, பப்ளிக் செக்டர் ஆயில் கம்பெனிஸ் இருக்கு, இந்த மாதிரி பல விதமான பப்ளிக் செக்டர் மேனுபேக்சரிங் கம்பெனி, செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஈவன் மாருத்தியே அதுல ஸ்டேக் இருக்கு கவர்மெண்ட். இது மாதிரி மத்திய அரசுக்கு வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்கும், பல விதமான கம்பெனிகள்ல இருக்கு. இந்த கம்பெனிகள்ல இருக்கிற ஷேர் எல்லாம் வந்து எல்லாமே முதல்ல வந்து 100% அரசாங்கத்துக்கிட்ட இருந்தது. நரசிம்மராவ் கவர்மெண்ட்லயே வந்து டைல்யூஷன் ஆரம்பிச்சது, ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வந்தது, பல திருப்பு முனைகளை பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இப்ப இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பல கம்பெனிகள்ல வந்து மத்திய அரசு கிட்ட 51% இல்ல அதுக்கு மேல, சில இதுலாம் 75% எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ், பிஇஎல், ஹெச்ஐஎல், மசகான் டாக் ஷிப், கொச்சின் ஷிப்யார்டு, இந்த மாதிரி பலதும் இருக்கு. அதே மாதிரி ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இந்த மாதிரி பலதும் இருக்கு. அதுல இருக்கிற ஷேரை மார்க்கெட்ல வித்து அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஷேர் வச்சிருக்கிற ஷேர்ல வந்து டிவிடெண்ட் எல்லாம் வரும். இந்த மாதிரி பணம் திரட்டப்படுகிறது, அந்த ஷேர் எல்லாம் மேல ஏறும். எல்ஐசியில வித்துருக்காங்க, அது பன்மடங்கு மார்க்கெட்ல ஷேர்னுடைய விலை ஏறும் போது அரசாங்கத்து கையில இருக்கிற ஷேர்னுடைய மதிப்பு பெரிய அளவுல கூடும். அந்த மாதிரி பணத்தை, அதை தவிர அந்த ஷேர் வச்சிருக்கிறதுனால அதுல இருந்து வர டிவிடெண்டு, பல விதமான இன்கம்கள், அது எல்லா வருமானங்கள், அது எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும்போது இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு போர்ஷனை எடுத்து, எல்லாத்தையும் இல்லை, ஏன்னா மற்ற செலவுகளுக்கு எல்லாமும் வேணும், அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய போர்ஷனை எடுத்து இந்த சாவரின் வெல்த் ஃபண்டை உருவாக்குறாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடுனா, இருக்கிற கம்பெனிகள்லயே இன்னும் கொஞ்சம் ஸ்டேக்கை விற்பாங்க. இப்ப 51% வச்சிருக்கிற இன்னும் அது கம்பெனி நல்லா போகுது, மார்க்கெட்ல அந்த ஷேருக்கு டிமாண்ட் இருக்குன்னா அதையும் விற்கலாம். அந்த மாதிரி அவங்க விற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பணம் வரும். சார் அந்த மாதிரி பண்ணும்போது 51%க்கு கீழே போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் போயிடுமே அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு அரசு வந்து என்ன செய்ய போறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விற்கக்கூடிய ஷேருக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அதனால கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்கும். தனியாருக்கு விற்கும் போது அது போகாது, ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாத ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக கவர்மெண்ட் கிட்டே தான் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இது ஒரு புரிதல். ஸோ இந்த ஷேர் எல்லாமும் ஃபர்தரா மேல எதையாவது வித்து அந்த ஃபண்டை உருவாக்கி செய்யணுங்கிறது தான். சரி, இந்த ஃபண்டை என்னத்துக்கு இருக்கும், இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. கவர்மெண்ட் சும்மா வச்சுக்க போறது இல்லை. மணி ஷுட் ஹேவ் வெலாசிட்டி அப்படின்னு, மணி வந்து அதை குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும், அதை வந்து ஃபர்தரா முதலீடு பண்ணுவாங்க. எங்க முதலீடு பண்ணுவாங்க, இந்தியாலே பண்ணுவாங்களா? நாட் நெசசரி. உலகம் ஃபுல்லும் செய்ய போறதாக செய்திகள் வந்திருக்கு. அண்டை நாடுகளுக்கு செய்யலாம், மற்ற கண்ட்ரீஸுக்கு செய்யலாம். அது எந்தெந்த மாதிரி செய்ய போறாங்க, என்னங்க, அதை பத்தி நிபுணர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இந்த பார்க்கலாம், ஒன் பை ஒன் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, 1981 கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு ஒன்னு அமைப்பு இருக்கு. சிங்கப்பூர் சின்ன நாடு, ஆனா மிக நல்ல வளர்ந்த நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, நல்லா இருக்கு, அருமையான கண்ட்ரி, நோ டவுட். சரி, அந்த கண்ட்ரில வந்து இந்த மாதிரி பணம் வருது இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமா பணம் வரும்போது அந்த பணத்தை அவங்க வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அப்புறம் டெமாசெக் ஒன்னு இருக்கு, அதை விட்டுட்டு வந்த கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தான் ரொம்ப பாப்புலர், டெமாசெக்கும் பாப்புலர், அதுக்காக இல்லைன்னு சொல்லல நான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரே வந்து நிபுணர்களை வச்சு ஒரு குழு வச்சு அவங்க மூலமா இந்தியால தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறத வந்து ஃபோர்ப்ஸ் மேகசின் என்ன சொல்லிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு $800 billion, 775-780 அந்த பில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இன்னொரு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய சென்ட்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்தும் வந்து கிட்டத்தட்ட ஒரு $350 billion பல கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில நிறைய பண்ணிருக்காங்க,
அது மாதிரி. ஆனா சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, மொத்தமா சிங்கப்பூர் அரசினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்ல, பாண்ட் மார்க்கெட்ல, மற்ற கம்பெனில, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் ஐபிஓக்கு முன்னாடி கூட அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, சில த்ரூ சம் இது ஏஜென்சி மாதிரி இருக்கும், அது மாதிரி பண்றாங்க. டோட்டலா வந்து 1.72 trillion dollars அப்படிங்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்ல, ஒரு சின்ன கண்ட்ரி, குட்டியோன்னு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி 1.72 trillion dollars கவர்மெண்ட் பணத்தை மத்த பல நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்னும் பெருக்குறாங்க, அதை இன்னும் அதிகப்படுத்துறாங்க. யாருக்காக செய்யறாங்க? சிங்கப்பூர் நாட்டுக்கும் சிங்கப்பூர் மக்களுக்குமாக செய்யறாங்க, எதிர்கால சந்ததியினருக்காக இதை செய்யறாங்க. அதே மாதிரிதான் இந்த சாவரின் வெல்த் ஃபண்டும் மோடி அவர்கள் கையில் எடுக்கணும். ப்ரப்போஸ் பண்ணது அருண்ஜேட்லி, இத்தனை வருஷம் அது கடப்புல கடந்தது, பல விஷயம் பல சிக்கல்கள் இருந்தது, இப்ப எல்லாம் தீர்ந்துருச்சு. அதை தீர்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அருண்ஜேட்லி ஆரம்பிச்சு வச்சது இப்ப மோடி எடுத்து கையில் எடுத்து பண்ணிருக்காரு. மோடி நிர்மலா சீதாராமனோட உட்கார்ந்து பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. அதுல வந்து குறிப்பா என்ன பார்க்கணும்னா, ஆர்பிஐ அதுக்கப்புறம் செபி இதுல வந்து சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கு, அதை செய்ய முடியாது. இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட் எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோட உட்கார்ந்து பேசி ஆலோசிச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதனால என்ன சார் நன்மை, எப்படி எல்லாம் போக போகுது சார்? நான் சொன்ன மாதிரி நாட்டினுடைய எதிர்காலம், அதை யோசிச்சு பணம் சேர்க்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ கொஞ்சம் சேர்க்கிறோம் இல்லையா பணம், ஏதாவது செல்வ மகள் திட்டம், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, இந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்ல எப்படி இல்ல ஒரு வீடு வாங்குறது, அந்த மாதிரி நம்ம சேர்க்கிறோம். அத மாதிரி அவர் வந்து மோடி வந்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எதிர்காலத்துல ஏதாவது வந்துச்சுன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை கிரியேட் பண்ணி செய்ய போறாரு. அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் கையில எடுத்தாச்சு. இப்ப அதை பத்தி பரதரா பார்க்கலாம். சரி, இது சிங்கப்பூரும் இந்தியாவும் மட்டும்தான் சார் இது மாதிரி செஞ்சாங்க, இல்ல பல நாடுகள் செஞ்சுக்கிட்டு. உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எந்தெந்த நாடு எல்லாம், சைனா, ஜப்பான், ஜப்பான் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு, அவங்க உலகம் ஃபுல்லும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சில நமக்கு வந்து இப்ப இந்த புல்லட் ட்ரெயினுக்குலாம் ரொம்ப சீப் ரேட்ல 1% 2% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க அவங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி மெட்ரோக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய இடத்துல மெட்ரோ வருது. நான் தான் சொன்னேன்ல, ஒரு 5 இடத்துல இருந்த மெட்ரோ இன்னைக்கு 21 இடத்துல இருக்குங்கிறாரு மோடி அமெரிக்கால சொல்லும்போது, நியூயார்க்ல பேசும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இப்போ சைனா, ஜப்பான், நார்வே, அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போலது, ஏன்னா பெட்ரோல் டாலர் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க, அதை இன்வெஸ்ட் பண்றாங்க. அது தவிர வந்து இங்கிலாந்து, அது இப்போ பெரிய பிரச்சனையில இருக்கு, ஆனாலும் அவங்களும் பழசு எல்லாம் கொள்ளையடிச்சு வச்ச பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அது மாதிரி. ஸோ இவங்க இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட்னு பேர், அதுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இது பண்ணணும். சரி, இதை பத்தி இப்ப எல்என்டி கம்பெனி, லார்சன் அண்ட் டியூப் குரூப், இது மிகப்பெரிய கட்டுமான கம்பெனி, அதுல ஒரு சீஃப் எக்கானமிஸ்ட் இருக்காரு, பொருளாதார நிபுணர், அவர் தான் சீஃப். அவர் என்ன சொல்றாரு, ஆனா அவர் பேர் வந்து சச்சிதானந்த சுக்லா. அவர் என்ன சொல்றாருன்னா, இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட பிளானுங்க, அப்பயே செஞ்சிருக்கணும், செய்யாம விட்டுட்டாங்க, என்ன காரணம் தெரியல. ஆனா இந்த 20 வருஷத்துல வந்து நல்லதா போச்சு ஒரு விஷயத்துல, ஒரு விதத்துல பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா உலக பொருளாதாரமும் சரி, இந்திய பொருளாதாரமும் சரி, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக், அதாவது டிஃபென்ஸ், மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க மாறுதல் வந்திருக்கு. அதனால இது மிக மிக சரியான தருணம் இந்த இன்வெஸ்ட் பண்றது. இவர் எதுல சொல்லிதுன்னா, CNBC TV18 பேட்டியில கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏற்படும் நாட்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல இந்தியா. இப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அந்தந்த நாட்டுல தன்னுடைய ஃபுட்பிரிண்ட்னு சொல்றோம்ல, அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. தி டைம் ஹஸ் கம், சரியான நேரம் தான், இதுல பண்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. இதை வந்து எப்படி பாக்குறோம்னா, இந்தியா வந்து என்ன பண்ண போகுதுன்னா, அண்டை நாடுகளுக்கு மட்டும்தான் உதவிகள் அப்படிங்கிற பேர்ல, அதாவது கிராண்ட் இருக்கும் இல்லைன்னா லைன் ஆஃப் கிரெடிட் இருக்கும், அதுக்கெல்லாம் மாற்றாக இந்த வந்து இந்த சாவரின் வெல்த் ஃபண்டு வரும். சார் அங்க ஏதாவது தகராறு ஆகி இப்ப மாலத்தீவு மாதிரி ஆயிட்டு ஏதாவது ஆகாது, ஏன்னா அதுல கண்டிஷன்ஸ் கிளாசஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரேடியா பணம் ஏமாத்திட்டு போற மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறது. கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுக்கும், எல்லாத்தையுமே தரவா எல்லாத்தையும் முழுசா ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க, அப்படி ஒன்றும் சட்டுப்புட்டுன்னு பண்ணிட மாட்டாங்க. இப்ப சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு, அதுக்காக அவங்க என்ன லாஸ் ஆயிட்டு பயங்கரமா நல்லா கொழிக்கிறாங்க பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க.
தெரியுமா, எல்லாம் அவங்க மக்களுக்காக செய்யறது தான். அந்த மாதிரி தான் அது, அந்த மாதிரி தான் நம்ம இதையும் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நம்ம அண்டை நாடுகள் தவிர உலகத்துல பல நாட்டுக்கும் நம்ம பொருள்கள் மட்டும்தான் ஏற்றுமதி அப்படின்றது கிடையாது. அதை கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஃபைனான்சியல் எக்ஸ்போர்ட்டும் இருக்கு அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக் எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபைனான்சியல் எக்ஸ்போர்ட் இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பல விதத்துல பொருள்களை ஏற்றுமதி பண்றோம். போன வீடியோல பார்த்தோம், டிமாண்ட் என்ன சொன்னாரு, இந்தியா வந்து 775 பில்லியன் டாலர் தான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுது, 1 ட்ரில்லியனுக்கு கொண்டு வரணும்னு மோடி பிரயத்தனப்படுறாரு, அதற்கான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம், அவர் சொன்னதை பார்த்தோம் நம்ம. இப்போ அதே மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்றாங்கனாக்க, பல பொருட்கள் ஏற்றுமதியை தவிர பண ஏற்றுமதியும் இப்போ செய்ய போறோம் முதலீடுகளுக்காக. சரி, இங்க குறிப்பா எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற சட்டுன்னு சொல்லிடுறேன். மோடி வந்து சமீபத்துல போலண்ட் போயிட்டு அங்கேருந்து யுக்ரைன் வந்தாரு, அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டினோட பேசினாரு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், போர்னால பல அழிவுகள் நடந்து, கட்டடங்கள்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருக்கு, ரோடு போயிடுச்சு, ரன்வே போயிடுச்சு, டெலிகாம் டவர் எல்லாம் நொறுக்கி அடிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய கட்டுமானங்கள் செய்யும். மோடி வந்து அமைதி பேச்சுவார்த்தையோட அது எவ்வளவு எப்ப வரப்போகுதுன்னு தெரியாது, வந்துடும், ஆனா கண்டிப்பா வந்துடும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து போர் வேண்டாம், யாராலோ யாருக்காகவோ நடத்தப்படுகின்ற போர் ரெண்டு பேருக்குமே வேணாம். அமைதி திரும்பிய பிறகு கட்டுமானங்கள் ஆரம்பிக்கலாம். மோடியினுடைய டிப்ளமசி, ஜெய்சங்கரனுடைய டிப்ளமசி, இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சங்க், ஒரு நல்ல அளவுல கட்டுமானங்கள்ல கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட் தான் அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து லாபம் எடுப்பாங்க, அந்த ஃபண்ட் அப்படியே க்ரோ ஆகும். இதுதான் அந்த சாவரின் ஃபண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பல இடத்துல பண்ண முடியும், அங்கங்க பண்ண முடியும். சில இடத்துல எல்லாம் நம்மளே பாக்குறோம், போர்ட் இப்ப வந்து ஈரான்ல இருக்கிற போர்ட் வந்து சபஹார் போர்ட் கட்டுமானங்கள் இன்னும் பரதரா இருக்கு, இன்னும் அது முடிஞ்சு போகல, அதுதான் ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி மியான்மர்ல சிட்வே போர்ட் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி பல இடத்துல எடுத்திருக்கோம், அதெல்லாம் கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்கும், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. நெய்பர்ஹுட் பாலிசியில வந்து நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், அந்த பாலிசியை தாண்டி உலகளாவில் பலவிதமான கட்டுமானங்களுக்கும் ப்ராஜெக்டை கையில எடுத்து செய்யறதுக்கும், பெரிய பெரிய ப்ராஜெக்டை கையில எடுத்து செய்யும் போது லாங் டேர்ம் பெனிஃபிட் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த நாட்டுக்கும், எந்த நாட்டுல நம்ம உதவி செய்யறோமோ, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறோமோ, அவத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்லுறவு ஏற்படும். இது வந்து எக்கனாமிக் நல்லுறவாகவும் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக் நல்லுறவாகவும் இருக்கும், பல விதத்துல இந்தியாவுக்கு அனுகூலமா இருக்கும். அனுகூலம் வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அந்த நாட்டுக்கு அது பெரிய மிகப்பெரிய அனுகூலமா இருக்கும். ஏன்னா நம்ம பல வீடியோல பாத்துட்டோம், உலக நிதி நிறுவனங்களான IMF வேர்ல்டு பேங்கோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீலங்காக்கும் நம்ம உதவி செய்யறதா இருக்கும், மால்டீவ்ஸுக்கும் உதவி செய்யறதா இருக்கும். சரி, இப்ப கமிங் பேக் டு இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட்ல வந்து பல விதமான இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது, இப்ப எந்த மாதிரி எதுக்காக இதை கொண்டு வராங்க, பல நாட்டுகள்ல போய் இது பண்ணணும் அப்படின்ட்டு, எக்ஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணணும், பணத்தையே எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, 2047 $30 trillion இந்தியாவினுடைய GDP மாறும், அதுக்கு உத்தரவாதம் இல்லை, மோதிகா கேரண்டின்னு வேற சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது சைனா இன்னைக்கு சைனா வந்து 17 or 18 trillion தான் அவங்களுடைய பொருளாதாரம் GDP. கண்டிப்பா அமெரிக்கா தான் எல்லாத்தையும் விட பெருசு, ரொம்ப 55-60 trillion. ஆனா அதுக்கு அது மேல அவங்களுக்கு கடன் இருக்கு, அது வேற விஷயம். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை முன்னோக்கி செல்வதற்கான ஒரு உத்தியாக இதை பார்க்கிறோம், இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட் கிரியேஷன். பணம் மேலும் வளர்ந்து நாட்டு மக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு உத்தரவாதமாக, ஒரு பாதுகாப்பு, நிதி பாதுகாப்பாக அமையும் என்ற ஒரு நிலையில தான் மோடி அவர்கள் இதை எடுத்து செய்யறாரு. இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் வாஸ் எனக்கு கேக்குதுங்க சார், இந்த மாதிரி சாவரின் வெல்த் ஃபண்ட் மோடி எடுத்து செய்யறாரு எல்லாம் ஓகே சார், அதுவும் வளர்ச்சி அடைந்துகிட்டே வருது, ஒரு 10 or 15 or 20 years பிறகு ஆட்சி மாற்றமோ, இல்ல 5 years பிறகே கூட ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா என்ன கேரண்டி இந்த சாவரின் ஃபண்டையும் எடுத்து செலவு பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்கு என்ன சார் கேரண்டி அப்படின்னா, அது நம்ம கையில இல்லை. அதற்கான லாவை கூட பாஸ் பண்ணலாம், சாவரின் ஃபண்ட் எல்லாம் வேண்டாம், வெல்த் ஃபண்டு வேண்டாம், நம்ம நாட்டினுடைய இதை நம்ம இப்ப கவனிப்போம், மக்கள்லாம் ஏழைகளா இருக்காங்க, அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம்னு கூட சொல்லலாம். ஏழைகள்ன்றது வந்து உதவி தான் செய்யணுமே தவிர அவங்கள வளர்த்து விடணுமே தவிர, இருக்கிற இப்ப வீட்டிலேயே ஒருத்தர் படிச்சிருக்காரு வேலைக்கு போகலன்னா அவர் வேலைக்கு போற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில எமர்ஜென்சி ஃபண்ட்னு வச்சிருக்கோம், அதை எடுத்து ஒருத்தர் உடம்பு இல்லை அந்த எமர்ஜென்சி ஃபண்ட், அதுக்கப்புறம் திருப்பி அந்த எமர்ஜென்சி ஃபண்டை போடுவோம் நம்ம. ஆனா இங்க அந்த மாதிரி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, அந்த ஃபண்டை இது பண்ணிடுவாங்களா, இந்த மக்கள் இந்தியாவின் நிலைமை என்ன ஆகும், மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அது கேள்விக்குறிதான். அத வராம தடுக்கிறது, அந்த மாதிரி நிகழாம பாத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இதே மாதிரி நாட்டின் வளத்தையும், அதாவது செல்வத்தை பெருக்குவதற்கு அதிகரிப்பதற்கு மோடி அரசு இன்னொரு உத்தியை கையில எடுத்திருக்காங்க. அதை பத்தின
டீடைல்ஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகுற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி. We'll be right back.